Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான மீன் குழம்பு மண்சட்டில எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் மீன் குழம்பு செய்யிறதுக்காக இங்க பாருங்க பூண்டு ஒரு 10 5 பல் உரிச்சு வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி அதே போல ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுக்கறேன். நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கறேன். அதுக்கு மேல தக்காளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்ல நைஸ் பேஸ்டா கிரைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் குழம்பு மீன் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி வச்சிருக்கேன். மத்தி மீன் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து கிளீன் பண்ணி வச்சிட்டேன். அதையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை நான் கரைச்சி ஒரு இதுல ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதிலே 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இதையும் எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு நான் வந்து எங்கள் பாட்டி சொன்ன மாதிரியே நான் மீன் குழம்பு மண்சட்டியில் வைக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் கேஸில் மண்சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியுது. வெந்தயம் போட்டுக்கிறேன் நான். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் திரும்பி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், கொஞ்சம் பாதி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். இந்த டைமில் தீயை குறைச்சி வச்சே குக் பண்ணுங்கள். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த புளியோடைய பச்சை வாசனை வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மீன் போடலாம். இந்த மண்சட்டியில் இதே மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் மண் சட்டிலே செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் பாருங்கள், மேலே நல்லா தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீனை போட்டுடலாம். கேஸை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம மீனை போட்டு மீனும் நல்லா வெந்துடுச்சு. மீன் வெந்துடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு வந்து நல்லா சுற்றி கொதிக்கும். நடுப்புற நல்லா கொதி வர டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மண்சட்டி வந்து ஏற்கனவே கொஞ்சம் சூடு வந்து வச்சுன்னு இருக்கும். அந்த டைமில் மீன் நல்லா வெந்துடும். நான் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டேன். இன்னமும் கொச்சிட்டு தான் இருக்குது. அதுலேயே நம்மளும் மீன் வெந்துடும். கொஞ்ச நேரம் அது கொச்சி நிறுத்துற வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூட வேணாம். அப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டியில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சுவையாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.